இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சட்டவிரோத குடியேறிகளுக்கான குடிநுழைவுத்துறை முகப்பிட சேவை தரம் மேம்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கம் வழங்கியுள்ள சிறப்பு அனுமதி திட்டத்தின் பேரில் நாட்டை விட்டு வெளியேறும் சட்டவிரோத குடியேறிகள் குறித்த நேரத்தில் தங்களுக்கான விமான பயணத்தை மேற்கொள்வதற்கு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் மலேசிய குடிநுழைவுத்துறை திறந்துள்ள சிறப்பு முகப்பிட சேவை தரம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று ஜெயம் நம் நாடு கோலாலம்பூர் சிலாங்கூர் அமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் குமரேந்திரன் பாலகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா ஜைனுதீன் அண்மையில் அறிவித்த சட்டவிரோத குடியேறிகளுக்கான மறு கட்டமைப்பு திட்டம் நீட்டிப்பு தொடர்பில் தற்போது அதிகமான சட்டவிரோத குடியேறிகள் தங்களின் தாயகத்திற்கு திரும்புவதற்கு ஈடுபட்டுள்ளனர். எனினும் அவர்கள் நேரடியாக விமான நிலையத்திலேயே தங்களுக்கான குடிநுழைவு பரிசோதனையை முடித்துக் கொண்டு விமானத்தில் ஏறுவதற்கு KLIA விமான நிலையத்தின் 3வது மாடியில் அந்நிய தொழிலாளர்களுக்காக சிறப்பு முகப்பிடத்தை குடிநுழைவுத்துறை கடந்த ஜூலை 12ஆம் தேதி திறந்துள்ளது. ஆனால் அந்த முகப்பிடத்தில் போதுமான குடிநுழைவு அதிகாரிகள் நியமிக்கப்படாததால் அந்நிய குடியேறி ஒருவர் தனது பயண ஆவணங்களை பரிசோதனைக்கு உட்படுத்த பல மணி நேரம் காத்திருக்க வேண்டி உள்ளதால் பலர் தங்கள் விமானத்தை தவறவிட்டு விடுகின்றனர். இன்னும் சிலர் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பதால் சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் சிரமப்படுகின்றனர். காரணம், விமான நிலையத்தில் எந்த உணவு கடையும் திறக்கப்படவில்லை. இப்படி பசி பட்டினி என நெருக்கடியான சூழலில்தான் சட்டவிரோத குடியேறிகள் விமான நிலையத்தில் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாக டாக்டர் குமரேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் தற்போது லாக்டவுன் காலத்தில் பிழைக்க வழியின்றி தங்களிடம் உள்ள சொற்ப பணத்தை கொண்டு விமான டிக்கெட் மற்றும் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டு நாடு திரும்புவதற்கு தயாராக உள்ள நிலையில் விமான நிலையத்தில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் குடிநுழைவு தொடர்பான நடவடிக்கையை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க முடியாத அபல நிலை, அந்நிய தொழிலாளர்களை வெளியேற்றும் அரசாங்கத்தின் முயற்சி வெற்றி பெறுவது கடினம் என்று டாக்டர் குமரேந்திரன் நினைவுறுத்தினார். இதனிடையே குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட நேரத்தில் பயண ஆவண பரிசோதனையை முடிக்காமல் பயணம் ரத்தாகும் போது சட்டவிரோத குடியேறிகள் மீண்டும் விமான டிக்கெட்டை வாங்குவது, மறுபடியும் 200 வெள்ளி பணத்தை கட்டி கொரோனா பரிசோதனை எடுக்கும் செலவு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற முடியாமல் பெரும் சிரமத்தில் ஆழ்த்திவிடும் என்று மலேசிய சீக்கியர் சமூக நல அமைப்பின் தலைவி குமாரி ரக்விந்தர் கவுர் தெரிவித்துள்ளார். System is very bad system going on. Whoever want to fly off, they have to wait so many hours to do their clearance. Until now, for 4 o'clock flight, they supposed to fly. Until now, they haven't finished their immigration. It's taking too heavy time. It's taking so long time, and just imagine. They already pay for their ticket. They already pay for their COVID. If they delay, if they can't fly today, so it means they have to pay 200 ringgit extra, and they have to redo again their COVID. Most of them, they don't have, they are not capable with so much of money. What is happening? So I want this anyone come forward, do something, do some changes. At least it will be better for everyone. எனவே இந்த விவகாரத்திற்கு குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் டத்தோ கைரல் டிசைமையும் உள்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ ஹம்சா ஜைனுதீனும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று ரக்விந்தர் கவுர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனாவினால் ஏற்படக்கூடிய மரணங்கள் தவிர்க்க முடியாத சாத்தியத்திற்கு உள்ளாகலாம் என்று ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஒருவர் இன்று நினைவுறுத்தியுள்ளார். காரணம், வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பலர் கொரோனா நோயின் கடும் தாக்கத்திற்கு ஆளாகும் போது மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு ஆம்புலன்ஸ் வண்டியை கோரும் போது ஆம்புலன்ஸ் வண்டி கிடைப்பதில்லை என்று நிறைய புகார்களை தாம் பெற்று வருவதாக பெட்டாலிங்ஜியா ஊராட்சி மன்ற உறுப்பினர் பியான் இங் குறிப்பிட்டுள்ளார்.
பெட்டாலிம் ஜெயா வட்டாரத்தில் 54 மற்றும் 55 வயதுடைய இரு நோயாளிகள் மூச்சு திணறலுக்கு ஆளாகி ஆம்புலன்ஸ் வண்டியை கோரிய போது அதனை பெறுவதில் பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கி உள்ளதாக பியான் இங் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் கொரோனா தொடர்பில் இன்று 10,710 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் 153 மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். புதிய சம்பவங்களில் சிலாங்கூரில் 4,828ஆகவும் கோலாலம்பூரில் 945ஆகவும் ஜொகூரில் 808ஆகவும் பதிவாகி உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 916,561ஆக உயர்ந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பகாங் லிபிஸ் உலுஜலாய் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் அனுமதியின்றி நுழைந்ததற்காக தெராத்தாய் ஜாசேக்க சட்டமன்ற உறுப்பினர் பியான்லாய் உட்பட 29 பேர் நேற்று காலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பகாங் மாநில வன இலாக்காவிடம் பெர்மிட் அனுமதி பெறாமலேயே அவர்கள் வனப்பகுதிக்குள் நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். பியான்லாய் உட்பட அந்த 29 பேரும் வனப்பகுதியில் வாழ்ந்து வரும் ஒராங் அஸ்லி பூர்வ குடிமக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்காக காட்டுக்குள் நுழைந்த போது அவர்கள் வன இலாக்கா அதிகாரிகளால் வளைத்து பிடிக்கப்பட்டனர். கொரோனா தொற்று பரவலினால் தங்கள் வேலைகளை இழந்து வருமானமின்றி சிரமத்தில் உள்ள குடும்பங்களுக்கு உதவும் பொருட்டு மலேசிய மொரீசியஸ் தென்னாப்பிரிக்க சமூக கலாச்சார அமைப்பும் ஷேடோ ஃபேக்ஸ் மலேசியா எம்சி மோட்டார் சைக்கிள் கிளப்பும் இணைந்து வசதி குறைந்த குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கின. டத்துஸ்ரீ டாக்டர் ரவிராஜை காப்பாளராக கொண்ட இந்த அமைப்புகள் ஒன்றிணைந்து சிலாங்கூர் பலாகோங்கில் உள்ள வசதி குறைந்த 25 குடும்பங்களுக்கும் டாமன்சாரா டாமாயில் உள்ள 25 குடும்பங்களுக்கும் உதவிப் பொருட்களை வழங்கி அவர்களின் பொருளாதார சிரமத்தை குறைப்பதற்கு துணை நின்றனர். மொத்தம் 50 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய இவ்விரு அமைப்புகளின் பொறுப்பாளர்களும் இந்த நெருக்கடியான காலத்தில் அள்ளல்படும் மக்களுக்கு உதவுவதில் மன நிறைவு கொள்வதாக குறிப்பிட்டனர். டத்துஸ்ரீ டாக்டர் ரவிராஜை காப்பாளராக கொண்ட மலேசிய மொரீசியஸ் தென்னாப்பிரிக்க சமூக கலாச்சார அமைப்பின் தலைவர் டத்தோ டாக்டர் பரமசிவம், திட்ட ஒருங்கிணைப்பாளர் டத்தின் வாசகி, அனைத்து செயலவை உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர் ஆகியோரின் நல்லாதரவுடன் இந்த உதவி திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதேபோன்று ஷேடோ ஃபேக்ஸ் மலேசியா எம்சி மோட்டார் சைக்கிள் கிளப்பின் தலைவர் டத்தோ ஆனந்த், துணைத் தலைவரும் திட்ட ஒருங்கிணைப்பாளருமான ஜோன் தேவ், டாமன்சாரா செயலவை உறுப்பினர்களான ரமேஷ், திருமதி வேணு மற்றும் மலாக்கோங் இல்லத்தின் சமூகவியல் பிரதிநிதி திருமதி டோலி சாந்தினி ஆகியோர் இந்த திட்டத்திற்கு பெரும் துணை நின்றனர். மலாக்கா அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளின் அதிகரிப்பினால் கடும் இட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த மருத்துவமனையின் அவசர பிரிவுக்கான இலாக்கா நாளை திங்கட்கிழமை முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக மலாக்கா மாநில சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அம்மருத்துவமனையின் பச்சை மண்டலத்திற்குரிய அவசர பிரிவு இலாக்கா மருத்துவமனையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெருங்கீட்டில் உள்ள அரசு சுகாதார கிளினிக்கிற்கு மாற்றப்படுவதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் ரஹ்மத் மாரிவான் தெரிவித்துள்ளார். கொரோனா தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் வரும் அக்டோபர் மாதத்திற்குள் நாட்டில் உள்ள பெரியவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுவிடும் என்று பிரதமர் தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் இன்று அறிவித்துள்ளார். மலேசிய மக்கள் தொகையில் பெரியவர்கள் அனைவருக்கும் 100 விழுக்காடு தடுப்பூசி செலுத்தப்பட்டுவிடும் என்று இன்று தமது முகநூலில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அன்றாட பூஜையில் இறைவனின் புகழ் மணக்க தீமையினும் இருள் நீங்கிட பாரம்பரிய மிக்க தயாரிப்பான அல்பானா ஸ்ரீஜோதியின் அகர்பத்திகள் மற்றும் சாம்பிராணிகள் மலேசியாவின் அனைத்து கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். பத்து கேவ்ஸ் தமான் சமுத்திராவில் 2 மற்றும் 3 வயதுடைய 2 சிறுமிகளை சித்திரவதை செய்தது தொடர்பில் அந்த பிள்ளைகளின் தாயார் உட்பட 3 வரை 6 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு சாயாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. கைது செய்யப்பட்ட 3 அந்த மாதுவின் காதலனும் அடங்குவார் என்று கொம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைனால் முகமது தெரிவித்துள்ளார். தமான் சமுத்திராவில் உள்ள வாடகை வீட்டில் தமது 2 பிள்ளைகளுடன் குடியிருந்த அந்த மாது பிள்ளைகளை வெளியேற்றிவிட்டு கதவை பூட்டிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து கடுமையான காயத்தழும்புகளுடன் காணப்பட்ட அந்த 2 பிள்ளைகளையும் கண்ட பொதுமக்கள் போலீசில் புகார் செய்துள்ளனர். இதில் 2 ஆடவர்களும் அந்த மாதுவும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
வரும் ஜூலை 26ஆம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் தொடங்கவிருக்கும் வேளையில் முந்தைய அமர்வுக்கு செய்ததைப் போல 80 எம்பிக்கள் மக்களவையில் இருக்கலாமா என்பது குறித்து இந்த வாரத்தில் முடிவு செய்யப்படும் என்று மக்களவை துணை சபாநாயகர் முகமது ரஷீத் ஹஸ்னோன் தெரிவித்துள்ளார். இவ்விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதிநிதிக்கும் அந்தந்த அரசியல் கட்சிகளுடன் விவாதிக்கப்படும் என்று ரஷீத் ஹஸ்னோன் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய நாடாளுமன்ற அமர்வில் 80 எம்பிக்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். அரசாங்கத்திலிருந்து 41 பேரும் எதிர்க்கட்சியினர் மற்றும் சுயேட்சைகள் 39 பேரும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். வரும் செவ்வாய்க்கிழமை ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. கோலாலம்பூரில் உள்ள பலர் தங்கள் கிராமங்களுக்கு செல்வதற்கு கும்பாக் டோல் சாவடியை பயன்படுத்தி வருவதால் கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதைப் போல சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் புகைப்படங்கள் பழையவை என்று கும்பாக் மாவட்ட போலீஸ் இன்று விளக்கம் அளித்தனர். மக்கள் பகாங் கிளந்தான் திரங்கானுவுக்கு எஸ்ஓபி நடைமுறைகளை மீறி மாநிலம் கடந்து செல்வதைப் போல் அந்த புகைப்படங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளதாக கும்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜைனால் முகமது தெரிவித்துள்ளார். ஆனால் அவை உண்மையிலேயே பழைய படங்கள் என்று அவர் விளக்கமளித்துள்ளார். சிலாங்கூர் மாநிலத்தில் 3 மருத்துவமனைகளில் கொரோனா நோயினால் மரணம் அடைந்துள்ள அந்நிய நாட்டவர்களை அடையாளம் காண்பதற்கு சிலாங்கூர் மாநில அரசு வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ராவின் உதவியை நாடியுள்ளது என்று சிலாங்கூர் மந்திரி பெசார் டாக்டர் ஸ்ரீ அம்ரீன் சாரி தெரிவித்துள்ளார். கீழ்லாண்ட் தெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனை, ஷா ஆலாம் மருத்துவமனை மற்றும் சுங்கை புலோ மருத்துவமனை ஆகிய 3 வைக்கப்பட்டுள்ள அந்நிய பிரஜைகளின் பிரேதங்களை சம்பந்தப்பட்ட தூதரகங்கள் அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக வெளியுறவு அமைச்சின் உதவி நாடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் சடலங்கள் அதிகரிப்பதை குறைக்கவும் அவற்றை விரைந்து அப்புறப்படுத்தவும் இது அவசியமாகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் 10 சிறுவர்களை கொடூரமாக கொன்ற இரத்த வெறி கொண்ட பேய் என்று அழைக்கப்படும் ஆடவர் ஒருவரை போலீஸ் கைது செய்துள்ளது. மாஸ்டன் மில்மோ என்று அழைக்கப்படும் 20 வயதான அந்த ஆடவர் மேலும் பல சிறுவர்களை கொன்றுள்ளதாகவும் தனது 5 வயதிலிருந்து இந்த கொடூரச் செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் போலீசாரிடம் அவன் தெரிவித்துள்ளான். சிறுவர்களை கொல்லும் முன் அவர்களின் நரம்புகளை உருவி இரத்தத்தை குடித்ததாகவும் 12 வயதிலிருந்து 13 வயது வரை உள்ள சிறுவர்களேயே தாம் வேட்டையாடி வந்ததாகவும் போலீஸ் விசாரணையில் அவ்வாடவன் தெரிவித்துள்ளான். பிலிப்பைன்ஸ் நாட்டின் மிண்டானாவ் தீவில் 5.4 ரிக்டர் அளவிலான மிதமான நிலநடுக்கம் இன்று காலை 8:09 ஏற்பட்டதாக மலேசிய நிலவியல் துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் டாவாவின் தென்கிழக்கிலிருந்து 85 கிலோமீட்டர் தூரத்தில் 79 அடி ஆழத்தில் உணரப்பட்டதாகவும் அதன் தாக்கம் சபாவின் சில பகுதிகளில் உணர முடிந்ததாகவும் மலேசிய நிலவியல் துறை தெரிவித்துள்ளது. எனினும் மலேசியாவில் இது எந்த வகை சுனாமி ஆபத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றும் அது தெரிவித்துள்ளது. டோக்கியோவில் நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிக்காக டோக்கியோ வந்திறங்கிய செக் குடியரசு போட்டியாளர் குழுவின் அதிகாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டிருப்பதாக செக் குடியரசின் ஒலிம்பிக் மன்ற செயற்குழு தெரிவித்துள்ளது. பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த அதிகாரிக்கு எந்தவொரு கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகளும் இல்லாத நிலையில் விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட பரிசோதனை ஒன்று அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதை காட்டியது கண்டு தாங்கள் அதிர்ச்சி அடைந்ததாக அந்த குழு தெரிவித்துள்ளது. செக் குடியரசிலிருந்து தாங்கள் புறப்படும் முன் எடுத்துக்கொண்ட எந்த ஒரு பரிசோதனையிலும் அறிகுறி இல்லாத நிலையில் ஜப்பான் வந்திறங்கியதும் அறிகுறி தெரிவது வேதனையானது என்று அந்த ஒலிம்பிக் குழுவின் மருத்துவர் மார்டின் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.